இந்த வீடியோல +1ல ட்ரையல் பேலன்ஸ்ல இல்லஸ்ட்ரேஷன் 4 தி ஃபாலோயிங் பேலன்சஸ் ஆர் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் தி புக்ஸ் ஆஃப் பிரபு ஆசான் 31st March 2017 ப்ரிப்பேர் ட்ரையல் பேலன்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் த டிஃப்ரென்ஸ் இஃப் எனி டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அதாவது பிரபுவோட புக்கில் 31st March 2017 அன்னைக்கு ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க ட்ரையல் பேலன்ஸ் டோட்டல் பண்ணும்போது டிஃப்ரென்ஸ் வந்துச்சுன்னா அந்த டிஃப்ரென்ஸை சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை வைக்க சொல்கிறாங்க ஓகேங்களா இப்போ எப்பயும் போல் ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் டோட்டல் டிஃப்ரென்ஸ் வந்துச்சுன்னா எந்த பக்கம் டோட்டல் குறைவாக இருக்கும் அந்த அமௌண்ட்டை கண்டுபிடிச்சி அதை சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுன்னு வைக்கணும் ஓகேங்களா இதான் அந்த சம் பாருங்கள் இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க பர்டிகுலர்ஸில் டிஸ்கவுண்ட் அலவுடு ஓகேங்களா இப்போ யார் புக்கில் பிரபோட புக்கில் என்னைக்கு டீட்டில் ட்ரையல் பேலன்ஸு 31st March 2017 அப்போ சொல்யூஷனில் இந்த புக்ஸ் ஆஃப் பிரபுன்னு போட்டு ட்ரையல் பேலன்ஸ் ஆசான் 31st March 2017 போட்டிருந்தோம் ஃபார்மட்டு பாருங்கள் சீரியல் நம்பர் நேம் ஆஃப் அக்கௌண்ட் லெட்ஜர் ஃபோலியோ டெபிட் பேலன்ஸ் கிரெடிட் பேலன்ஸ் முதல்ல டிஸ்கவுண்ட் அலௌடு அப்படின்னு கேட்டிருக்காங்க டிஸ்கவுண்ட் அலௌடுன்றது ஒரு எக்ஸ்பென்ஸ் நம்ம அலோவ் பண்ணுறோம் இப்போ எக்ஸ்பென்ஸும் அசட்டின் டெபிட் பண்ணணும் இப்போ டிஸ்கவுண்ட் அலௌடு எக்ஸ்பென்ஸ்ன்றதுனால டெபிட்டில் எழுதணும் அப்போ ஒன்று வந்து டிஸ்கவுண்ட் அலௌடு எக்ஸ்பென்ஸ்ன்றதுனால டெபிட் பண்ணிடுறோம் டெபிட்டில் போட்டுறணும் 250 கேஷ் இன் ஹேண்டு 4200 கேஷ் இன் ஹேண்டுன்றது அசட்டு அசட்டும் எக்ஸ்பென்ஸும் டெபிட் பண்ணணும் கேஷ் இன் ஹேண்டு அசட்டுன்றதுனால டெபிட்டில் போட்டுடணும் 4200 அடுத்து கேபிட்டல் கேபிட்டல் வந்து 50,000 கேபிட்டல்ன்றது ஒரு லயபிலிட்டி பிஸ்னஸ் பொறுத்தளவில் இப்போ லயபிலிட்டி நம்ம ரீபே பண்ணணும் கேபிட்டல் அதனால் லயபிலிட்டி இன்கமும் கிரெடிட் பண்ணணும் கேபிட்டல் ஒரு லயபிலிட்டதுனால கிரெடிட்டில் போட்டுருங்க கேபிட்டல் லயபிலிட்டி அதனால் கிரெடிட்டில் போட்டாங்க 50,000 சேலரின்றது ஒரு எக்ஸ்பென்ஸு அப்போ டெபிட்டில் போடணும் 12,000 சேலரி 4 சேலரி டெபிட்டில் போட்டுருங்க 12,000 அடுத்து ஃபர்னிச்சர்ன்றது ஒரு அசட்டு அசட்டு எக்ஸ்பென்சஸ் அண்ட் டெபிட்டு தான் அப்போ ஃபர்னிச்சர் அசட்டுனால டெபிட்டில் போட்டுருணும் ஃபர்னிச்சர் ஃபர்னிச்சர்னு போட்டு டெபிட்டில் 7500 அடுத்து பாருங்கள் லோன் பாரோடுன்றது லோன் பாரோடுன்றது லோனுன்றது ஒரு லயபிலிட்டி நம்ம ரீபே பண்ணணும் லோனை லயபிலிட்டினால லயபிலிட்டி இன்கமும் கிரெடிட்டில் போடணும் லோன் பாரோடு ஒரு லயபிலிட்டினால கிரெடிட்டில் போட்டுருங்க லோன் பாரோடு கிரெடிட்டில் போட்டுருணும் 7000 லைட்டிங்கிறது ஒரு எக்ஸ்பென்ஸு அப்போ லைட்டிங்கு எக்ஸ்பென்ஸை டெபிட்டில் போட்டுருணும் லைட்டிங் பாருங்கள் 7 எக்ஸ்பென்ஸ்னால டெபிட்டில் போட்டுருணும் 12,000 கமிஷன் பெய்டும் ஒரு எக்ஸ்பென்ஸு எக்ஸ்பென்ஸும் அசட்டும் டெபிட்டில் போடணும் அதனால் கமிஷன் எக்ஸ்பென்ஸ்னால டெபிட்டில் போட்டுருங்க கமிஷன் பெய்டாக 3000 பர்ச்சேசஸை எக்ஸ்பென்ஸை ட்ரீட் பண்ணுறதுனால பர்ச்சேசஸை டெபிட்டில் போட்டுருணும் பர்ச்சேசஸ் 9 டெபிட்டில் போட்டுக்கோ 29,050 அடுத்து சேல்ஸ் ஒரு இன்கம்மை ட்ரீட் பண்ணுறதுனால சேல்ஸ் வந்து கிரெடிட்டில் போடணும் இன்கமும் லயபிலிட்டியும் கிரெடிட்டில் போடணும் சேல்ஸ் இன்கம்ன்றதுனால சேல்ஸை கிரெடிட்டில் போட்டுருங்க ஓகேங்களா இப்போ இப்போ இந்த 24,000 விட்டுட்டு இப்போ டெபிட்டும் கிரெடிட்டும் ஆட் பண்ணோம்னா கிரெடிட்டு தான் 92,000 வரும் கூட அதே 92,000 இந்த பக்கம் போட்டுட்டு இந்த மேலே எல்லாத்தையும் இந்த நான் 1,54,200, 12,000, 7,500, 12,000, 3,000, 29,000 எல்லாத்தையும் ஆட் பண்ணி இந்த 92,000 கழிச்சோம்னா கிடைக்கிறதான் 24,000 இந்த சஸ்பென்ஸ்னு போட்டுருவோம் டெபிட் சைடு பேலன்ஸ் குறையாக இருக்குது அது கண்டுபிடிச்சா டிஃப்ரென்ஸ் 24,000 அது சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்னு வச்சிடணும் ஏன்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லியிருக்காங்கல்ல டிஃப்ரென்ஸை அதனால் இந்த சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போட்டுருவோம் அவ்வளோதான் டோட்டலாக போட்டோம்னா 92,000 நோட்டில் என்ன எழுதிடலாம்னா சின்ஸ் கிரெடிட் பேலன்ஸ் இஸ் மோர் தென் தி டெபிட் பேலன்ஸ் தி டிஃப்ரென்ஸ் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அவ்வளோதான் திரும்ப திரும்ப பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புரியல என்ன கமெண்ட் பண்ணுங்கள் அதில் இம்பார்ட்டண்ட் என்னென்னா எக்ஸ்பென்ஸையும் அசட்டும் டெபிட்டில் போடணும் இன்கமும் லயபிலிட்டியும் இன்கமையும் லயபிலிட்டியும் கிரெடிட்டில் போடணும் திரும்ப திரும்ப பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புரியல என்ன கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ்